ஐயா இது சைலேஜ் மேக்கிங்ல அது ஆமாங்க இது மக்காச்சோளம் போட்டியோட அரைச்சிருக்கீங்க சரிங்கயா இப்போதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கோம் இது 40 நாள் கழிச்சு போட்டா இது மாடு நல்லா சாப்பிடுதுங்கயா 40 நாள் ஆவணுங்க ஆமாங்க ஃபேட் எஸ்என்எஃப் இந்த தீவனத்துல கூடுதலா வருது இது என்னென்னலாம் போட்டுருக்கீங்க வெறும் மக்காச்சோள தட்டை வந்து போட்டியோட அரைச்சிருக்கீங்க போட்டியோட அரைச்சி போட்டுருக்கீங்க அவ்வளவுதான் வேற விஷயம் வேற உப்பு போட்டுருப்பீங்க உப்பு எல்லாம் ரெண்டு கலந்து கொஞ்சம் மேல மட்டும் லேசா தெளிச்சிருக்கோம் அவ்வளவுதான் இது என்ன இந்ததுல போட்டுருக்கீங்களா ஆமாங்க உள்ள காத்து போதாத இருக்குது பிளாஸ்டிக் இது ஒரு பை வந்து 1.5 டன் புடிக்குதுங்க 1.5 டன் புடிக்குதுங்களா ஆமாங்க மெதிச்சுட்டு காத்து இல்லாம வெளிய எடுத்தணும் முக்கியமான கான்செப்ட் வந்து காத்து இல்லாம போடுறோம் இது கூட வரத்தட்டு கலந்து புடிச்சமா நல்லா இருக்குங்க அந்த தேவையில்லாத அதிகமான ஈரப்பதங்கள் வந்து குறைஞ்சிருதுங்க அந்த வரத்தட்டும் போட்டுக்கலாம் அதல போட்டுக்கலாம் போட்டா நல்லா சேஃப்டியா இருக்கு இது அப்படியே சோளத்தோட அரைச்சிருக்கோம் ஃபங்கஸ் எல்லாம் பாமாவாத இருக்கும் ஆமாங்க இல்லீங்களா அதிகமாவும் வரத்தட்டு கல கூடாது அந்த ஈரத்தை கண்டிப்பா கட்டிக்கணும் இல்லீங்களா ஆமாங்க ஒரு நாளைக்கு இது வந்து இந்த வறட்சி காலங்களில் அதை பயன்படுத்திக்கலாம் ஆமாங்கய்யா இல்லை எல்லா காலமும் மழை காலத்தில் ஆளுங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஓ அது மாதிரி வறட்சி காலத்தில் இது மாதிரி இருக்கிறது இப்போ சேஃப்டியாக இருக்க நம்ம எவ்வளோ மாடு இருந்தாலும் கொண்டுட்டு வரோம் கிலோ நீங்கள் டன்னு வந்து 1400 ரூபா 1200 ரூபா கிடைக்குது விவசாயிங்கிட்ட இருந்து எவ்வளோ வேணுனாலும் கொண்டு வந்து அரைச்சி போட்டுட்டோமா நம்ம ஆளை எதிர்பார்க்க வேண்டியதில்லை ஓ அப்படியே வந்து காலையில் ஒரு 10 நிமிஷத்தில் அள்ளி கொட்டிடலாம் 10 மாட்டுக்கு 10 கூட அள்ளி கொட்டினோமா பிரச்சனை முடிஞ்சிருதுங்க நாம் தட்டு போய் மழை பெஞ்சாலும் அறுக்க முடியல வறட்சியில் தட்டு வர அதிகமான மாடு இருந்து கை வச்சோமா உடனடியா முடிச்சிடுறது நல்லதுங்க மறுபடியும் அதுல பங்கஸ் ஆகும்னா மடி வைக்கணும் இந்த மாதிரி வருதுங்க அது கெட்டுட்டாலும் கொட்டினாலும் மாட்டுக்கு மடி நோய் காய்ச்சல் எல்லாமே வருதுங்க இது கெட்டு போச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க அது கருத்து போயிடுங்க இதெல்லாம் கருத்துறோம் அப்படி ஆமாங்க இப்ப இந்த கலருங்கறதே உங்களுக்கு இருக்காது இருக்காது ஆமா இது கெட்டதுனாவே இந்த கலர் வந்து ப்ரௌனா வராதுங்க வராதுங்க ஆமா கருப்பா போச்சுன்னா கருத்து போச்சுன்னு அர்த்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஓ மக்காத்துல போட்டோட அப்படியே வாங்கிடுவீங்க அப்படியே வாங்கி அரைச்சதுங்க ஒரு டன் எவ்வளவு சொன்னீங்க 1300 ரூபாய் அன்னைக்கு மக்காத்தோட காட்டுல அப்படியே வாங்கிக்கலாம் வாங்கி இது இந்த பை வந்து சின்னதா இருக்குதுங்களா இல்லைங்க இது ஒரு பேக்கு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாரு ஒரு பேக் 600 ரூபா வருதுங்க 600 ரூபா வருது ஆமாம் பிடிச்சிக்கலாம் யார் இப்போ நல்லா நம்ம மிதிச்சு நல்லா டைட்டா பிடிக்கிற வரைக்கும் ஓகே ஓகேங்க இது இது அதே தானே அதுதான் இதாயிடுச்சு இது கட்டிடுச்சிங்களா இதெல்லாம் என்னங்க அது இதெல்லாம் நான் இது சோளத்தை அரைச்சி போட்டு வச்சிருக்கேன் சோளம் அரைச்சி போட்டு ஆமாங்க ஒரு மாட்டு அது பொட்டுங்க ஆட்டுக்குட்டிக்கு ஆட்டுக்குட்டிக்கு பருப்பு எடுத்துட்டு வேஸ்டேஜ் நம்ம குடுக்கறாங்க மாட்டுக்கு வெட்டினரிக்கு வேற எதுவும் மிக்ஸ் பண்ணலீங்களா இல்லீங்க எதுவுமே இல்ல எதுவும் இல்ல இல்ல அந்த இது இந்த கோதுமை இல்ல அது கோதுமை கட்டிங் நோய் குடுக்கறாங்க நொய் நம்ம கோதுமை முழுசா போட்டோமா ஜீரண கோளாறு ஆகுது அந்த கட்டிங் நோய்ங்கிற போது பைபர் கண்ண நட்டு அதிகமா இருக்கு இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிடிச்சு கட்டில வெயிட்லெஸ் கோதுமை அப்படிம்பாங்க இது போடுற போது நமக்கு மாட்டுக்கு ஜீரணம் வந்து நல்லா இருக்குங்க நம்ம முழு கோதுமையை போட்டோமா மாடுக்கு ஜீரண கோளாறு வருதுங்க முழு கோதுமையா போட்டோமா ஆமாங்க இது வந்து இது வெயிட்லெஸ்ம்பாங்க இது அளவுல இருந்து எல்லாமே இதாகும் இப்போ நமக்கு வந்து ஜீரணம் நல்லா இருக்கு இது நல்லா இது அப்படியே அரைச்சி போட்டுருவீங்களா அரைச்சி போட்டுருது அதான் மெஷின் அந்த மெஷினுங்களா ஆமாங்க
இதெல்லாம் அந்த ஃபேர் கிரைண்டர் வரதுக்குலாம் நம்ம எதுவும் பண்றது இல்லைங்களா? இது கோதுமை தவிர கர்க்கா தவிடு வந்து போட்டுட்டு இந்த பருப்பு எப்படி இருக்குங்கயா? கொண்டக்கடல் பருப்பு ஆமா, இது நறுவம்மாங்க. இது இது அந்த கோதுமை நொய்யு, அத அந்த பருப்பு துவரம் பருப்பு நொய்யு, இதெல்லாம் கலந்து அரைச்சி மாடு போடுது. கொண்டக்கடலை பருப்பு, அந்த கோதுமை, வெயிட்லெஸ் கோதுமை, வெயிட்லெஸ் கோதுமை, துவர நொய்யு. ஆமாங்க, இது இது இல்ல வந்து கருக்கா தவிடு. ஆமா, இது நாலும் கலந்துருவீங்களா இதுல? ஆமா, அதுல கருக்கா தவிடு கருக்காயும் கலந்து நல்லா ஒட்டி நாலும் நம்ம மாட்டுக்கு கருக்காய் அதை போய் இதுல கலந்து விட்டுருவீங்களா? ஆமாங்க.